அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய பல கீரைகளை வச்சு ஒரு சூப்பரான பொரிமா கீரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைபிள் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நம்மளுடைய ரோட்டு ஓரங்களில் கிடைக்கக்கூடிய கீரைகள்லேயே ரொம்ப ஹெல்த்தி அதிகமாக இருக்குது. இது எல்லாமே நான் ரோட்டு ஓரங்களில் கிடைச்ச கீரையை வச்சு தான் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான கீரை பொரிமா செய்ய போகிறோம். இதில் நான் என்னென்ன கீரை எடுத்துருக்கேன்னா, மொசு மொசுக்க, கோவைக்கீரை, அதுக்கப்புறம் மணத்தக்காளி, அதே மாதிரி வாழைக்கீரைன்னு சொல்லுவாங்க, பாலக்கீரை, கொடி வகை, செடி வகை, அப்புறம் குப்பைக்கீரைன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி எல்லா கீரையும் நான் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன். முருங்கைக்கீரையில் சத்துக்கள் அதிகம், அதனால் ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இதையும் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அரை டம்ளர் அளவு புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கேன். இதில் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா பொரியரிசி பதத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆறவிட்டு மிக்சியில் இந்த அளவு பொடி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். அரிசி கலந்த கலனியை வடிகட்டி இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு கப் அளவு கலனி சேர்த்துக்கிறேன். கலனியில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, அதனால் நம்ம அதை வீணாக்காமல் பயன்படுத்திக்கலாம். நான் ஒரு பீக்கங்காயை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பீக்கங்காய் இல்லைன்னா வாழைக்காய், கத்திரிக்காய், இந்த உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்துக்கலாம். பாதி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொதிக்க விடலாம். அதுக்கு இடையில் ஒரு மூடி அளவு தேங்காய் திருவல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து ரெண்டு ப்ரெஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப அரைக்கக்கூடாது, தண்ணி சேர்க்கக்கூடாது, ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுத்து நான் எடுத்திருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி. இது இருக்கட்டும். இப்போது பீக்கங்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பல கீரைகளை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பல கீரைகள் இந்த சீசனில் தான் கிடைக்கும். பனிக்காலங்களில் தெரு ஓரங்களில் கிடைக்கக்கூடிய கீரைகள் தான். கொஞ்சம் நம்ம தேடினோம்னா எல்லா வகையான கீரைகளும் கிடைக்கும். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இது நல்லா வேகட்டும். இந்த மாதிரியான கீரைகளை நம்ம அப்பப்போ நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். இந்த கீரைகள் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த கீரை அரை வேக்காடு வெந்துருச்சு. இதில் நான் முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப வேக விட்டுட வேணாம். ரொம்ப வெந்துச்சுன்னா, ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா கீரையில் உள்ள ஒரு கசப்பு தன்மை தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போதுமே கீரையை வந்து முக்கால் வேக்காட்டிலேயே நம்ம இறக்கிடணும். அப்போ தான் நம்ம அந்த சட்டியோட சூட்டிலேயே கீரை வந்து முழு வேக்காடு வெந்துடும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த கலரும் சேஞ்ச் ஆகிடும், அந்த கீரையோட டேஸ்ட்டும் சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள் இப்போ கீரை வந்து எனக்கு முக்கால் வெக்காட் வெந்துருச்சு. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பொரியரிசி தூளை ஒரு ஒரு ஸ்பூனாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி கட்டி விழுந்துடும். அதனால் எனக்கு இந்த கீரைக்கு ஒரு 6 ஸ்பூன் அளவு பொரிமா தூள் தேவைப்பட்டுச்சு. பாக்கி இருந்தால் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது
நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் அரைச்சு வச்சிருக்க தேங்காயையும் வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு தேவையில்லை. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான கீரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த கீரை. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபல் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.